ஹாய்ஸ், வெல்கம் டு டிஆர்பிஸ் கிராஃப்ட் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு மணலை வச்சு நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இது மாதிரி பிளாக் ஷார்ட் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா. அடுத்து அந்த ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிளாக் ஷார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து இதில் வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மூணு கார்னரில் மட்டும் நீங்கள் வந்து இது அப்ளை கம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அந்த பிளாக் ஷார்ட் வந்து ஒட்டியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச பிக்சரை வந்து அந்த பென்சிலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்லா வரைய தெரியுன்னா நேராகவே நீங்கள் ஃபெஃபிகோலில் வரைஞ்சிக்கோங்க. வரைய தெரியாதவங்க வந்து ஃபஸ்ட்டு பென்சிலில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஃப்ளவர் போட்டு இது மாதிரி ஏதாவது ஒன்று வந்து இதில் வரைஞ்செடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து சிவன் தான் வரைஞ்செடுத்துக்க போகிறேன். வரைஞ்சிட்டு அவங்கள்ட்ட நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து வரைஞ்சிட்டேன். நான் வந்து ஒரு சிவன் சிலை தான் வரைஞ்சிருக்கேன். பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஓகே, அடுத்து வந்து இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபெஃபிகோலை வந்து இதுக்கு மேலெலாம் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஃபெஃபிகோலை வச்சு பூராமே அப்ளை பண்ணிட்டேன். அடுத்து வந்து மணல் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஆத்து மணல் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட அது மாதிரி மணல் இல்லைன்னா உங்கள் சும்மா வீட்டுக்கு முன்னாடி சாதாரண இருக்க மண்ணே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து இப்போ தான் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். என்னன்னா, அந்த மணல் எடுத்து அப்படியே இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தூவுங்க. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபெஃபிகோலில் அப்ளை ஆகிற மாதிரி அப்படியே இது பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் வந்து கம் அப்ளை பண்ணியிருக்க இடத்துல ஃபுல்லாகவே நான் வந்து மண்ணில் கொட்டிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் காஞ்சிருக்கான்னு தெரில, அப்படியே நான் வந்து மீதம் இருக்கிறதெல்லாம் அப்படியே கொட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து பூரா மணலையும் அப்படி எக்ஸ்ட்ரா அந்த மணல்லாம் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு பாருங்கள், நம்மளுக்கு அந்த கம் அப்ளை பண்ண இடத்துல மட்டும் சூப்பராக ஒட்டிட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. பாருங்கள், இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.